ஹயா கார்டை பயன்படுத்தி கத்தாருக்குள்ளே வர இருக்கிற விசிட்டர்களுக்கான தங்குமிட வசதி குறித்த புதிய அப்டேட் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. அது என்னன்னா, ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்தப்போ ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸுகளை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக தங்களோட வீடுகள் மற்றும் தங்கும் இடங்களை ஹயா பிளாட்ஃபார்மில் பதிவு செய்த கத்தாரோட அனைத்து ரெசிடென்ட்டுகளுக்குமே ஹயா அதிகாரப்பூர்வ தளத்திலிருந்து மெயில் ஒன்று வந்திருக்குது. அந்த மெயிலில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கெஸ்ட்டுகளோட பழைய லிஸ்ட்டு நீக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ இந்த ஹோஸ்ட் ரெசிடென்ட்டுகள் யாரை வரவேற்க விரும்புகிறாங்களோ அந்த புதிய கெஸ்ட் விசிட்டர்களோட லிஸ்ட்டை ஏற்கனவே ஹயா பிளாட்ஃபார்மில் அவங்க பதிவு செஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டியில் பொதுசாக சேர்த்துக்கலாம்னு மெயிலில் குறிப்பிட்டிருக்காங்க. இது கூடவே சேர்த்து இந்த சேவையை பயன்படுத்தி கத்தாருக்கு வர இருக்கிற விசிட்டர்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது இந்த ரீசெட் செய்யப்பட்ட முறையால் கத்தாருக்குள்ளே ஹயா கார்டை பயன்படுத்தி மறுபடியும் வர நினைக்கிற விசிட்டர்கள் அவங்களோட அக்கமடேஷன் வசதியை மறுபடியும் அப்டேட் பண்ண வேண்டி இருக்கும். அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, ஒன்று, ஹோஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லைனா ஹோட்டல் புக்கிங் மூலமாகவோ, அதுவும் இல்லாட்டி வேறு ஏதாவது அக்கமடேஷன் புக்கிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவோ கத்தாருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஹயா கார்டு விசிட்டர்கள் தங்களோட தங்கும் இடத்தை உறுதி செய்தாகணும்னு அறிவிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கெஸ்ட் ஹயா விசிட்டர்கள் மறுபடியும் தங்களோட தங்குமிட வசதியை கத்தாருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அப்டேட் செய்திருக்கணும். இதில் ஹோட்டல் புக்கிங் மூலமாகவோ இல்லை அக்கமடேஷன் புக்கிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவோ தங்களோட அக்கமடேஷனை கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு எந்தவித அப்டேட்டும் தேவையில்லை. ஆனால் இந்த ஹோஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அக்கமடேஷனை பயன்படுத்தி இருக்கிற ஹயா கார்டு விசிட்டர்கள் அவங்களோட ஹோஸ்டோட அட்ரஸை ஹயா அப்ளிகேஷனில் மறுபடியும் கத்தாருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அப்டேட் செய்திருக்கணும். புதிய கெஸ்ட்டுகளை ஹோஸ்ட் பண்ண நினைக்கிற கத்தாரோட ரெசிடென்ட்டுகள் இல்லைனா சிட்டிசன்கள் ஏற்கனவே பயன்படுத்தின அதே பழைய முறையை பயன்படுத்தி அவங்க பதிவு செஞ்சுருக்க ப்ராப்பர்ட்டியில் மேனேஜ் கெஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் புதுசாக வர இருக்கிற விசிட்டர்களோட கெஸ்ட் நேமு, அவங்களோட பாஸ்போர்ட் நம்பரு, நேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு ஆட் பட்டனை செலக்ட் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா கெஸ்டோட ஹயா கார்டு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே வேலிடேட் ஆகிரும். அந்த புது கெஸ்ட் ஹயா விசிட்டருக்கும் மெயில் அனுப்பப்படும். அதில் அவங்களோட இன்விடேஷன் இமெயில் இருக்கும். ஹயா கார்டை யூஸ் பண்ணி வர்ற விசிட்டர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அவங்களோட ஹயா கார்டு அப்ளிகேஷனில் ஆல்டர்னேட்டிவ் அக்கமடேஷன் டேபை செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸை ஆட் பண்ணணும். அதாவது, உங்களோட ஹோஸ்டோட ப்ராப்பர்ட்டி அட்ரஸை கரெக்டாக ஆட் பண்ணணும். இதை முடித்ததுக்கப்புறம் எல்லா வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னா அப்ரூவல் கிடச்சிரும். இந்த முறை வந்து ஹோஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அக்கமடேஷனை பயன்படுத்தி புது கெஸ்ட்டுகளை வரவேற்கிறதுக்கு உண்டான முறை தான். ஏற்கனவே இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கத்தாருக்கு வர இருக்கிற ஹயா கார்டு விசிட்டர்கள் மறக்காமல் தங்களோட அக்கமடேஷன் புக்கிங் ஸ்டேட்டஸை மறுபடியும் ஒரு தடவை கத்தாருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிருங்க. ஹயா தொடர்பான சந்தேகங்களுக்கு 800-202-22 என்ற தொலைபேசி எண்ணுக்கோ இல்லைனா info@haya.qa என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ தொடர்பு கொள்ளலாம். கத்தாரோட அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கல்ஃப் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.